ஸ்டாடாவோட சிஇஓ. ஸ்டாடான்றது வந்து நிறைய பேர் இந்த நடிக்கிறதுக்கு எப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது, எப்படி போய் யாரை போய் பார்க்குறதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு க்ரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். இதை வச்சு என்ன பண்ணுறோன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் டேலண்டோடு இருக்காங்க, அவங்கள போய் ஆடிஷன் எடுத்து அந்த டேட்டாபேஸ் எடுத்து நிறையா ஸ்டூடியோக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதில் யாராவது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க எடுத்து அவங்க படத்தில் வந்து பண்ணுறாங்க. இதனால் வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டூடியோ க்ரீனோட சேர்ந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் 10 இடத்துல இந்த இவெண்ட்டை நடத்த போகிறோம். இதோட ஃபஸ்ட் இவெண்ட்டு தான் கோயம்புத்தூரில், இன்றைக்கும் நாளைக்கும் கோயம்புத்தூர் நடக்குது. கோயம்புத்தூர் இது வரைக்கும் 1250 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த இவெண்ட் வர்றதுக்கு. காலையிலேருந்து ஆடிஷன் ஓடிட்டுருக்கு, இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் ஓடும், திருப்பி நாளைக்கும் இருக்குது. இதே மாதிரி அடுத்த வாரம் திருச்சி, அதுக்கப்புறம் மதுரை, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஊராக வந்து இந்த வாரம் இந்த மாதம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இதுதான் இங்கே எப்படி சார் இருக்குது? இப்போ சென்னையில் அதிகளவு வருவாங்க, கோவையில் எப்படி சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வம் மாட்டாங்க? நிறைய ஆர்வங்க ஆக்சுவலி, இங்கே நிறைய பேர் பேஷனேட்டாக இருக்காங்க. என்னென்னா, சென்னையில் வந்து ஏற்கனவே வந்து சான்ஸ் தேடி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அது பண்ணணும்னு தெரில. அதுக்காக தான் நாங்கள் வந்து இவங்களை சென்னைக்கு வர சொல்லாமல் நாங்களே கோயம்புத்தூர் வந்து இவங்க வந்து எடுத்துகிட்ருக்கோம். சென்னையில் கூட 1500 பேர் வந்தாங்க, கோயம்புத்தூரில் மாத்திரம் 1200 பேர் மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் அது பெரிய நம்பர். சென்னை, திருப்பூர், பால்காட், பொள்ளாச்சி, பவானி வரைக்கும் இந்த பக்கம் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் புதுமுகங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோவையில் அந்த திறமையானவர்களை கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லை செலக்ட் ஆகிருக்காங்களா? நிறைய எத்தனையோ பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பொண்ணு இப்போ வந்து பண்ணி பார்த்தா அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க வயசுக்கும் அவங்க திறமைக்கும் ஒரு இதுவே இல்லை. நிறைய பேர் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து போக போக அந்த இந்த வீடியோலாம் எடுத்து இன்னும் டீட்டெயிலாக பார்த்த அப்புறம் தான் அவங்களெல்லாம் எப்படி போக பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். இதுக்கடுத்து திருச்சி பண்ண போகிறாங்க, மதுரை, திருநெல்வேலி, வெள்ளூர், பாண்டிச்சேரி, திருப்பி சென்னையில் இன்னொரு ஈவெண்ட் பண்ணோம். சென்னையில் நவம்பரில் ஒன்று பண்ணோம், திருப்பி இந்த மாதம் கடைசியில் இன்னொன்று பண்ணலான்னு சொல்லுவோம். 10 இடத்துல பண்ண போகிறாங்க. ஓ, எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை 1000 வந்தாலும் போவீங்க. நாங்கள் வந்து 1000 பார்க்குறோம், எங்கள் கணக்கில் இப்போ 100000 போவோம் நினைக்கிறோம். அப்படிதான் போயிட்டு இருக்கோம்.